இந்த இடம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் சொன்னால் தெரியாது. 47 ஆண்டுகளுக்கு முன்பு சில பேர் பயந்துருவாங்க. இது வந்து இடுகாடு, புணம் புதைச்ச இடம். இந்த இடம், இந்த இடத்துல நான் வேலை செஞ்சுருக்கேன். இது புணம் புதைச்சது, நான் இருக்கிற பிளாக்கும் புணம் புதைச்சது. இங்கே எப்படின்னா இந்த ஏரியாவில் ஏறக்குறைய ஒரு 200 வீடு சீனர்கள், காய்கறி தோட்டம். அது அந்த கடற்கரை ஓரத்தில் மலைக்காரர்கள் அத்தனை பேரும், மேற்பகுதி கண்ட்ரி கிளப் இருக்குது, அதெல்லாம் ரப்பர் தோட்டம். சுடுகாடு, தண்ணி கிடையாது, ஊற்று தண்ணி. வெறும் மக்கள் செயல்கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பகுதி பூரா மின்சாரம் வழங்கணும்னு நான் இப்போ ஓவரேட்டில் 3 வேலை செஞ்சேன். அதனால் சிங்கப்பூர் பூரா சுற்றியிருக்கேன். ஏன்னா இங்கே 3 வேலை செஞ்சேன். அப்பொழுது தான் இங்கே எல்லாம் அந்த ரோட்டு பைப்பு முச்சந்திக்கு முச்சந்தி குடிதண்ணீர் மக்களுக்கு போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு இது 4 பாராளுமன்ற தொகுதி மக்கள் வாடுறாங்க. நீசூன் மக்கள் சிஆர்சி இந்த ஒரே இடம் அப்படி இருந்தது. இது மட்டும் இல்லை, செம்பவங்கந்தாண்ட இப்போ அந்த உட்லண்ட்ஸ் எல்லாம் இருக்க அங்கு இராணுவம் குரிலா பயிற்சி பண்ண காட்டுப்பகுதி, இராணுவத்தின குரிலா பயிற்சி காட்டுப்பகுதி அது. அதே நேரத்தில் ஜூரங் வெஸ், இதெல்லாம் வெறும் காடு. மக்கள் ஒரு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்வாங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு மின்சாரம் கொடுத்தது. இன்றைக்கி ஜூரங் தொழில்பேட்டை இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் சாதாரண சதுப்பு நிலம். அதில் போய் நாங்கள் வேலை செய்யும் பொழுது சப்பாத்தையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கால் செல்வாரையெல்லாம் மடிச்சுக்கிட்டு தான், அதாவது தற்காலிகமாக நாங்கள் அங்கே மின்சாரம் கொடுப்போம் ஃபைலிங் அடிக்க. அதுக்கெல்லாம் அதுக்கு எங்கள் ஓவர்ஹெட்டு தான் போய் வேலை செய்யணும். அதில் எல்லாம் நான் போய் வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கு மேரின் பரேட் கடல், முதல் கடல் நகரம். இன்றைக்கு மெரினா பே 2வது, வெஸ்கோஸ் இன்றைக்கி 2 கடல். அந்த கடலில் போய் நான் வேலை செஞ்சுருக்கேன். செம்படவர்கள் வீட்டுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு நாங்கள் இங்கே இருந்து அந்த பாலத்தில் ஏறி போவோம். அங்கே போய் நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கடல் ஏறிது தண்ணி, நாங்கள் வர முடியாது. அவன் என்ன பண்ணுவான், அவன் சின்ன போட்டு வச்சுருப்பான், அது உள்ளே எங்கள் சாமான எல்லாம் வச்சு கொண்டு வந்து கரையில் ஏற்றி விடுவான். அப்படி உள்ளது இன்றைக்கி ஒரு 2 பாராளுமன்ற தொகுதி. இன்றைக்கி ஜூரம் தொழில்பேட்டை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது எப்படி இருந்த இடம்? இந்த வளர்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம்? அரசினுடைய முக்கிய செயல்பாடு.